அனைவருக்கும் வணக்கம். கிளைமத்தோன் 2021 இரண்டாம் நாள் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மாற்றிட்ட மகிழ்ச்சி அடைகின்றோம். 2019 ஆண்டு நிலைபெறான யாழ்ப்பாணம் 2030 மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட கிளைமத்தோன் நிகழ்வானது இவ்வருடமும் மூன்றாவது முறையாக நாட்டின் அசாதாரண சூழ்நிலை காரணமாக நிகழ்நிலை அரங்காக நடந்தேறிக்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்வில் நமக்காக சிறப்பு அதிதி பேச்சை வழங்குவதற்காக திரு அங்கிரணேசன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். இவர் வடமாகாண முன்னாள் விவசாய அமைச்சரும் மற்றும் சூழலியல் சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு அரை தசாப்த காலமாக இயங்கி வருபவரும். மேலும் மன்னிக்கவும் தரங்களுக்கு இன்று எமது அதிதி பேச்சாளராக இணைந்திருக்கின்ற திரு பொன்னுத்துறை அங்கிரணேசன் அவர்கள். இவர் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக சூழலியல் சார்ந்து இயங்கி வருவரும் முன்னாள் வடமாகாண விவசாய அமைச்சரும் மேலும் சூழலியல் சார்ந்து பல்வேறு செயற்திட்டங்களை மேற்கொண்டு வருபவரும். மேலும் எமக்கு உண்மையிலே சூழலியல் என்று சொல்ல போனால் முதலாவதாக எமது யாழ்ப்பாணத்திலே பலரும் அறியப்பட்டு வருவராக இருப்பவர். மேலும் தற்சமயம் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவரும் மேலும் பசுமை சார்ந்து பல விஷயங்களை மேற்கொண்டு வருகின்ற அத்துடன் தற்பொழுது பசுமை விருதுகள் சம்பந்தமான போட்டியை நடாத்தி சூழலியலுக்கு தன்னால் இயன்ற தன்னால் முடியுமான அளவு பங்களிப்பை அளப்பரிய பங்களிப்பை ஆற்றி வருகின்றவர். இன்று எம்முடன் காலநிலை மாற்றமும் உயிர் பல்வகைமையும் என்னும் துணைப்பொருளின் கீழ் நமக்கான கலந்துரையாடலை மேற்கொள்ள வந்திருக்கின்றார். நாம் அவர்களை இங்கு வருக வருக என வரவேற்று அவருடன் நான் அரங்கத்தை கையளிக்கின்றேன். கிளைமத்தோன் நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்களுக்கும் மெய்நிகராக இந்த உரையரங்கில் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பவர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொரோனா பேரிடருடைய அச்சத்தில் உலகமே மூழ்கி இருக்கக்கூடிய இந்த சமயம் நாங்கள் காலநிலை மாற்றம் தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் கொரோனா என்கின்ற இந்த பேரிடர் தடுப்பு மருந்துகளின் மூலம் இந்த வருடமோ அல்லது சில வருடங்களிலோ முடிவுக்கு கொண்டு வரப்படலாம். ஆனால் காலநிலை மாற்றம் கொரோனா பேரிடரை விட மிகப்பெரும் பேரழிவை மனுக்குலத்துக்கு மாத்திரமல்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஒட்டுமொத்த பூ உலகுக்கும் ஏற்படுத்த இருக்கின்றது. அந்த வகையில் ஐக்கிய நாடுகள் சபை எவ்வாறு இந்த கொரோனா பேரிடரை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு எல்லோரும் ஒன்றிணைந்து எல்லா நாடுகளும் சேர்ந்து தொழிற்படுகின்றார்களோ அதே போன்ற ஒரு ஒருங்கிணைந்த தொழிற்பாடு இந்த காலநிலை மாற்றம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு நாடுகளுக்கிடையேயும் மக்களுக்கிடையேயும் தேவை என்று சொல்லி தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றது. பல்வேறு வளவாளர்கள் இந்த கிளைமத்தோன் நிகழ்ச்சியில் கலந்து உரையாடி வருகின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான தலைப்பில் தங்களது உரையை வந்து ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் எனக்கு காலநிலை மாற்றமும் உயிர் பல் வகைமையும் என்கின்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. இந்த உயிர் பல் வகைமை என்கின்ற தலைப்பு உண்மையில் 1980 ஆண்டுதான் அமெரிக்க அறிவியலாளர்களினால் உருவாக்கப்பட்டது. அந்த 1980 இந்த சொல் உருவாக்கப்படுவதற்கு முன்னரே தமிழ் கூறும் நல்லுலகு இந்த உயிர் பல் வகைமையை புரிந்து வைத்திருக்கின்றது. காக்கை குருவி எங்கள் யாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்கின்ற எங்களுடைய முப்பாட்டன் பாரதி உயிர் பல்வகைமை குறித்து தான் தெரியப்படுத்தி இருக்கின்றார்.
பல்லுயிர் ஓம்புதல் என்கின்றது திருவள்ளுவரனுடைய திருக்குறளிலேயே இடம்பெற்றிருக்கின்றது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லுகின்ற வள்ளுவர், அதாவது வள்ளலர் எங்களுடையவர். ஆகவே உயிர் பல்வகைமையினுடைய முக்கியத்துவம் தமிழ் பேரினத்திற்கு தெரியாதது ஒன்று அல்ல. ஆனால் நாங்கள் பூமியினுடைய உயிர் பல்வகைமையை இப்பொழுது காவு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எல்லா கோள்களும் மலட்டுக்கோள்களாக இருக்க, பூமி மாத்திரம் தன் மடி நிறைய எண்ணிலடங்காத உயிரினங்களை கொத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த பூமி தாயினுடைய அது கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிரினங்கள் இன்னும் ஒரு கால ஊழிக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றதோ என்கின்ற ஒரு அச்சம் உயிரியலாளர்களிடையே ஏற்பட்டுள்ளது. பூமி பல ஊழிகளை சந்தித்திருக்கின்றது. ஏறத்தாழ 60 மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் கிரிட்டேசியஸ் யுகத்தில் டைனோசார்கள் ஆட்சி பெற்றிருந்த காலப்பகுதியில் பாரிய விண்கல் ஒன்று பூமியை மோதியதில் கிளம்பிய தூசி மண்டலம் பல நாட்களுக்கு சூரியனில் இருந்து வருகின்ற ஒளியினுடைய ஊடு பாய்தலை தடுத்ததன் காரணமாக தாவரங்கள் விலங்குகள் என்று சொல்லி எண்ணற்ற உயிரினங்கள் மடிந்தது. அது ஒரு ஊழிக் காலம், ஊழி தாண்டவம். அந்த ஊழிக்கு பிறகு, கடைசியாக நிகழ்ந்த ஊழிக்கு பிறகு சத்தம் இல்லாமல் இன்னும் ஒரு ஊழி அரங்கேறி கொண்டிருப்பதாகவே கருதப்படுகின்றது. உண்மையில் உயிரினங்கள் தோன்றுவதும் உயிரினங்கள் மறைவதும் இயற்கையான ஒன்றுதான். பரிணாமத்தில் இது வளமையான ஒன்றுதான். ஆனால் இப்பொழுது மனிதர்களினால் அது விரைவுபடுத்தப்பட்டிருக்கின்றது என்கின்றதுதான் உண்மையான ஒன்று. பரிணாம வரலாற்றில் மனிதனுடைய தலையீடு ஆரம்பிப்பதற்கு முன்னதாக ஏறத்தாழ 1 மில்லியன் வருடங்கள் வரைக்கும் ஒரு இனம் வாழ்ந்திருக்கின்றது. ஒரு வருடத்துக்கு மில்லியனில் ஒரு இனம் என்று சொல்லி தனக்கு தேவையில்லாத ஒரு இனத்தை பூமி களையெடுத்திருக்கின்றது. புதிய இனங்களினுடைய வரவும் பழைய இனங்களினுடைய கழிதலும் பரிணாமத்தில் தவிர்க்க முடியாது. ஏறத்தாழ 1 மில்லியன் ஆயுட்காலங்களை கொண்ட இனங்கள் தனித்த தனியனல்ல, ஒட்டுமொத்த இனத்தினதும் ஆயுட்காலம் 1 மில்லியனாக இருக்கின்றது. ஆண்டுக்கு மில்லியனில் ஒரு இனம்தான் இந்த பூமியை விட்டு மறைந்து கொண்டிருந்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. உயிரினங்கள் மறைகின்ற வேகம் எங்களுடைய நினைவு, அதாவது எங்களினால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அழிந்து கொண்டிருக்கின்றது. ஏறத்தாழ 18 லட்சம் உயிரினங்களுக்குத்தான் இதுவரையில் ஆய்வாளர்கள் அடையாளம் கண்டு பேர் சுற்றி இருக்கின்றார்கள். அது தாவரங்கள் விலங்குகள் அவற்றினுடைய பிரிவுகள் எல்லாமே சேர்த்து ஏறத்தாழ 18 லட்சம் உயிரினங்களுக்கு பெயரிடப்பட்டுள்ளது. ஆனால் இன்னும் ஆழ்கடல்களிலும் இருண்ட இந்த மலைக்காடுகளிலும் 125 மில்லியன் உயிரினங்கள் பெயரிடப்படாமல் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த உயிரினங்கள் தான் இப்பொழுது கடுகி மறைந்து கொண்டிருக்கின்றன. யார் காரணம்? நாங்களே காரணம். ஆகவே இந்த உயிர் பல்வகைமையினுடைய பாதுகாத்தல் என்கின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது என்கின்றதை நாங்கள் புரிந்து கொண்டாலே அதனுடைய அழிவில் இருந்தும் எங்களையும் உயிர் பல்வகைமையையும் பூமியையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். பண்டா கரடி சீனாவினுடைய தனித்துவமான ஒரு உயிரினம். அது மூங்கிலை மட்டும்தான், மூங்கில் தளிர்களை மட்டும்தான் சாப்பிடும். புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்று சொல்லி சொல்லுவார்கள். புலி புல்லை தின்னாமல் இருக்கலாம், ஆனால் அந்த புலி புல்லை தின்னுகின்ற புள்ளி மானைத்தான் அது சாப்பிடுகின்றது. ஆகவே இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் ஏதோ ஒரு வகையில் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு பட்டதாக, ஒரு பாரிய வலையினுடைய சங்கிலி இணைப்பாகத்தான் காணப்படுகிறது. ஆகவே இதில் ஒரு இழை அறுந்தாலும் ஒட்டுமொத்த உயிர் பல் வகைமையுமே பாதிக்கப்படும். இந்த உயிர் பல் வகைமை என்று நாங்கள் சொல்லுகின்றதை வெறுமனே உயிரினங்களாக மாத்திரம் கருதி கொள்ள வேண்டாம்.
அதாவது ஒரு ஆடு அல்லது ஒரு மனிதன் அல்லது ஒரு பங்கஸ் அல்லது ஏதாவது ஒரு கோழி ஏதாவது ஒரு விலங்குகளோ தாவரங்களாகவோ தனித்த உயிரினங்களாக கருத்தில் கொள்ள வேண்டாம். சூழல் தொகுதிகளுக்கு இடையில் பல் வகை இருக்கின்றது. மழைக்காடு இருக்கின்றது, சவன்னா புல்வெளிகள் இருக்கின்றது, ஈர நிலங்கள் இருக்கின்றது. இவை ஒவ்வொன்றும் சூழல் தொகுதிகள். இந்த சூழல் தொகுதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய தாவரங்கள் விலங்குகள் பல்வகைப்பட்டதாக இருக்கும். காடுகளில் புலிகளும் இருக்கும், மானும் இருக்கும், மண்புழுவும் இருக்கும், மாமரமும் இருக்கும், மருதமும் இருக்கும். ஆகவே வெவ்வேறு வகையான தாவரங்களும் வெவ்வேறு வகையான இனங்களும் அங்கே இருப்பது ஒரு பல்வகைமை. இனங்கள் மட்டும்தானா பல்வகைமை? இல்லை, இனங்களுக்கிடையே உயிர் பல்வகைமை இருப்பது போன்று இனங்களுக்கு உள்ளேயும் பல் வகைமை இருக்கின்றது. எண்ணி பாருங்கள், அம்பலவி, கருத்த கொழும்பான், விளாட்டு, செம்பாடு, மல்கோவா, இப்படி எண்ணிக்கொண்டு போனால் ஏறத்தாழ 1000 மாமரங்கள் இந்த மண்ணில் இருந்ததற்கான பதிவுகள் இருக்கின்றன. ஆண்டீஸ் மலைத்தொடரில் 3000 உருளைக்கிழங்கு இனங்கள் என்று பயிராகி கொண்டிருக்கின்றன. ஆகவே பல்வகைமை என்பது சூழல் தொகுதிகளில் பல்வகைமை இருக்கின்றது, இனங்களில் பல்வகைமை இருக்கின்றது, இனங்களுக்கிடையே பல்வகைமை இருக்கின்றது. இன்று எங்களுடைய கிடுக்கி பிடி சூழல் தொகுதிகளையும் நெரிக்கின்றது, இனங்களினுடைய கழுத்தை நெரிக்கின்றது. மரபணுக்களில் கூட இனங்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த பல்வகைமையில் கூட நாங்கள் மரபணு மாற்றம் என்கின்ற பெயரில் பாதிப்புகளை உண்டு பண்ணி வருகின்றோம். ஆகவேதான் இயற்கையை பொறுத்தவரையில் அதனுடைய வலைப்பின்னலில் உயிர் பின்னலில் அதுக்கு மண்புழுவும் ஒன்றுதான், மனிதனும் ஒன்றுதான். அதே மாதிரி அருகம் புல்லும் ஒன்றுதான், மிக உயர்ந்து வளர்கின்ற ஆல மரமும் ஒன்றுதான். ஆகவே எதன் பொருட்டும் எங்களினுடைய தனித்த ஒரு மனிதனுடைய நன்மையின் பொருட்டு ஏனைய எல்லா உயிரினங்களையும் இழப்பதற்கு பூமி தாய் அல்லது இயற்கை தாய் ஒருபொழுதும் சித்தமாக இருக்க மாட்டாள் என்கின்றதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே உயிர் பல்வகமை அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இன்னொரு கால ஊழிக்குள் பூமி வேகமாக பிரவேசித்துக் கொண்டிருப்பதற்கு மனிதனே காரணமாக்கிக் கொண்டிருக்கின்றான். காடழித்தல், நகரமயமாக்கலின் பெயரால் நாங்கள் பல்தேசிய நிறுவனங்களினுடைய தொழிற்சாலைகளை அமைப்பதின் பெயரினால் பல்வேறு காரணங்களின் பொருட்டு நாங்கள் காடுகளை என்று அழித்துக் கொண்டிருக்கிறோம். காடுகள் அழியுது என்று சொல்லி சொன்னால் காடுகளிலே காணப்படுகின்ற உயிர் பல் வகையும் மறைகின்றது என்று சொல்லித்தான் அர்த்தம். கடலை கூட நாங்கள் இப்பொழுது கருவாடாக்குவதற்கே முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். இழுவை வலை, இன்னோரென்ன முறை, ஆழ்கடல் மீன்பிடி, குஞ்சு குருமான் மீன்களை எல்லாம் அள்ளி குவித்து அவற்றை கொன்று நாங்கள் பிடிக்கின்ற மீன்களோ கொஞ்சமாகத்தான் இருக்கின்றது. கடலில் எங்களினுடைய தலையீட்டினால் மீன்களின் எண்ணிக்கை மிக மிக இனங்களின் எண்ணிக்கை மீன் இனங்களினுடைய எண்ணிக்கை குறைந்து வருவதாக வந்து மதிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே எல்லா சூழல் தொகுதிகளிலும் எங்களுடைய பிடி அபிவிருத்தியின் பெயரால், அதாவது அபிவிருத்தி என்பது மனுக்குலத்துக்கு மாத்திரமே உரித்தானது என்று சொல்லப்படுகின்ற மனித மைய பொருளாதார சிந்தனையினால் பேரழிவை வந்து அது சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த பேரழிவை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இதே நேரம் எங்களின் காரணமாகவே இந்த பேரழிவு அண்மை காலமாக விரைவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு காரணம் காலநிலை மாற்றம். இந்த காலநிலை மாற்றத்தின் பிதாமகர்கள் யார் என்று சொல்லி கேட்டால் அதுவும் மனிதர்கள் தான். ஆகவே உயிர் பல் வகைமைக்கும் காலநிலை மாற்றத்திற்கும் என்ன தொடர்பு என்கின்றதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது, எங்களினுடைய நேரடி தலையீட்டினால் காடுகளை அழித்தல் என்று சொல்லிக் கொள்ளுகின்றோம். கடலில் அளவுக்கு அதிகமான மீன்பிடி, கடலில் நாங்கள் சேர்த்து கொண்டு வருகின்ற மாசுக்கள், நாங்கள் அண்மையில் இலங்கையினுடைய துறைமுக பரப்பு எக்ஸ்பிரஸ் பேல் கப்பல் தீ விபத்துக்கு ஆளானதை தொடர்ந்து எண்ணுக்கணக்கில்லாத மீன்களும் ஏராளமான கடல் ஆமைகள், டொல்பின்கள், திமிங்கிலங்கள் எங்களுடைய கடலோரங்களில் கரையொதுங்கியதை நீங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்திருப்பீர்கள். நாங்கள் கடலை மனிதனுடைய கழிவு தொட்டிகளாகவே நாங்கள் பாதித்து வருகின்றோம். இவையெல்லாம் உயிரினங்களினுடைய உயிர் பல்வகைமையினுடைய சிதைவுக்கான காரணங்கள். ஆனால்
இந்த காரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதே சமயம் நாங்களும் காலநிலை மாற்றத்தின் காரணமாக எங்களுடைய அரூப கரங்களினால் நேரடியாக வெளி கண்ணுக்கு தெரியாதது போன்று இருந்தாலும் வேட்டையாடுதலினால் ஒரு இனம் அழிகின்றது எங்களுடைய நேரடி தலையில். ஆனால் காலநிலை மாற்றங்களினால் உயிர் பல் வகைமைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிதைவு என்கின்றது எங்களுடைய அரூப கரங்களினால் நிகழுகின்ற சேதாரம் அல்லது சிதைவு. காலநிலை மாற்றம் ஏன் நிகழுகின்றது? வளிமண்டலத்தில் நாங்கள் எரிபொருட்களை கரித்து தள்ளுவதன் மூலம் குவிந்து கொண்டிருக்கின்ற காபன் கரியமில வாயுதான் காலநிலை மாற்றத்திற்கான பிரதான காரணம். தொழிற்புரட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னர் வளிமண்டலத்தில் இருந்த காபனீர் ஆக்சைடினுடைய விழுக்காடுக்கும் தொழிற்புரட்சி ஆரம்பித்ததன் பின்னர் இப்பொழுது இருக்கின்ற காபனீர் ஆக்சைடினுடைய விழுக்காட்டுக்கும் வாரிய வித்தியாசம், மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். நாங்கள் எரிபொருட்களை அளவுக்கு அதிகமாக, தேவைக்கும் மேலதிகமாக எரித்து தள்ளுவதன் மூலம் வழியில் காபனீர் ஆக்சைடு வாயு குவிந்து கொண்டிருக்கின்றது. இது சூரியனிலிருந்து வருகின்ற ஒளிக்கதிர்களை நிலம் உறிஞ்சி அகச்சிவப்பு கதிர்களாக இன்ஃப்ராரெட் ரேஸ் தெரிக்கின்ற பொழுது அந்த கதிர்களை வளிமண்டலத்தை விட்டு வெளியே தப்பி போகாதவாறு சிறைப்பிடித்து பூமியை அது சூடுபடுத்தி வருகின்றது. நாளுக்கு நாள் வளிமண்டலத்தில் காபனின் சுமை அதிகரிக்க அதிகரிக்க பூமியினுடைய மேற்பரப்பும் வளிமண்டலமும் வெப்பநிலையால் அதிகரித்து செல்கின்றது. இந்த வெப்ப அதிகரிப்பால் பூகம்பங்களுக்கும் காலநிலை மாற்றத்திற்கும் சம்பந்தம் இல்லை. வெப்ப அதிகரிப்பால் பூமியில் ஏற்படுத்தப்பட்டு வருகின்ற சூறாவளிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. அவை நின்று தாக்குகின்ற வேகம் அதிகரித்திருக்கின்றது. இரண்டு சூறாவளிகளுக்கு இடைப்பட்ட இடைவெளி குறைந்திருக்கின்றது. அடிக்கடி தாக்குகின்றது என்பதுதான் இதன் பொருள். மழை வளமையிலும் பார்க்க அதிகமாக பெய்வதாக சொல்லப்படுகின்றது. நாங்கள் அதனை உணர்கின்றோம். ஆனால் வருடாந்த மழை வீழ்ச்சியில் மாற்றம் இல்லை. வருடம் பூராவும் கொட்ட வேண்டிய மழை, வருடம் பூராவும் பெய்ய வேண்டிய மழை ஒரு குறுகின நாட்களில், ஒரு வாரங்கள் அல்லது இரண்டு வாரங்களில் அடை மழையாக பொழிவதன் மூலம் திடீர் வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுகின்றன. இவையெல்லாம் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படுத்தப்படுகின்ற எங்களுடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய மாற்றங்கள். ஆனால் கண்ணுக்கு தெரியாததுதான் இந்த உயிர் பல்வகைமையுடைய சிதைவு. உதாரணத்திற்கு நாங்கள் மழைக்காடுகள் என்று சொல்லுகின்றோம். அயன பிரதேசங்களில் காணப்படுகின்ற அயன மண்டல மழைக்காடுகள் பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களின் மிக பெரும் பங்குக்கான புகலிடமாக இருக்கின்றது. நாங்கள் முருகை கற்பாறைகளை கடலின் மழைக்காடுகள் என்று சொல்லுகின்றோம். இந்த கடலின் மழைக்காடுகள் தான் கடலுக்கே பெரும்பாலான உயிரினங்கள் வாழுகின்ற அல்லது அவற்றினுடைய இனப்பெருக்கத்திற்குரிய புகலிடமாக, மறைவிடமாக விளங்குகின்றது. இது முருகை கற்களை, அதாவது கல்சியம் காபனேற்று தன் மீது போர்வையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு மெல்லு உடலி. இது ஒரு முடவன் உயிரி. இதை இடம்பெயராது, பார்த்தால் கல்லு போன்றிருக்கும். ஆகவே தனக்கு உணவு தேவைக்காக தன்னின் மேல் அல்காக்களை அது வளர வைத்திருக்கின்றது. ஆனால் பூமியை நாங்கள் சூடுபடுத்துகின்றோம். பூமி சூடாகின்ற பொழுது கடல் நீர் அதிக அளவில் சூடாகின்றது. கடல் நீர் சூடாகின்றதினால் இந்த முருகை கற்பாறைகளின் மேல் முருகை கற்களுடனும் அல்காக்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்தி ஒன்றியவாழி தொடர்பின் மூலம் அல்காக்கள் முருகை கற்களுக்கு போசித்து வந்த நிலையில் அந்த அல்காக்கள் இறக்குகின்றன, அல்லது அல்காக்கள் வெப்பம் தாங்காது இடம்பெயருகின்றன. முருகையுரு பிராணிகளினால் இடம்பெயர முடியாது. நான் ஏற்கனவே அதனை முடவன் உயிரி என்று சொல்லி இருக்கின்றேன். நிலையாகவே ஊன்றப்பட்டிருக்கும். ஆனால் கடல் நீரின் வெப்பநிலை காலநிலை மாற்றத்தினால் உயருகின்ற பொழுது
உடவனி உயிரியை தனியே தவிக்க விட்டுவிட்டு அல்காக்கள் இடம்பெயர்கின்றனர். இதனை அறிவியல் அகராதியில் அவர்கள் பிளீச்சிங் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். கோரல் பிளீச்சிங், முருகை கட்பாறைகளின் வெளிறுதல் என்று சொல்லி முருகை கட்பாறைகள் அல்காக்கள் வெளியேறியதன் பின்னர் உணவு ஊட்டமின்றி இறந்து வருகின்றன. பல இடங்களில் ஆசிய பகுதிகளில் இருக்கக்கூடிய முருகை கற்களில் 50 விழுக்காடுக்கு அதிகமான முருகை கற்கள் இறந்துபட்டிருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. முருகை கற்கள் இறந்து விட்டன என்று சொல்லி சொன்னார். அங்கு எந்த உயிரினமும் வரப்போறதில்லை. அந்த முருகை கற்களை நம்பி வாழ்ந்த உயிரினங்கள் நிச்சயமாக அழிவை சந்திக்க ஆரம்பித்திருக்கின்றன. ஆகவே காலநிலை மாற்றம் கடலில் எங்களுக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கின்றது. துருவ பகுதிகளில் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் உருகத் தொடங்கியுள்ளன. அது ஆர்டிக்காக இருக்கலாம், அண்டார்டிக்காவாக இருக்கலாம். இந்த பனிப்பகுதிதான், பனிமலைகள் தான் பூமியில் உள்ள நன்னீரில், மொத்த நன்னீரில் மிக பெரும் பங்கு நன்னீரை சேமித்து வைக்கக்கூடிய களஞ்சியங்களாக விளங்குகின்றன. இந்த பனிமலைகள் உருகத் தொடங்குகின்றன. இந்த பனிமலைகள் வெப்பத்தினால் உறிஞ்சுகின்றன என்கின்றது ஒரு காரணம். நாங்கள் கரித்து தள்ளுகின்ற இந்த காபன் கரி புகைகள் எல்லாம் அந்த பனிமலைகளின் மேலும் படிந்து படிந்து கருப்பாகுவதன் மூலம் அது மென்மேலும் பனிப்பாறைகளின் மீது வெப்பத்தை இன்னும் ஈர்த்து வைத்து பனியை வேகமாக கரைக்கின்றன. பாலங்கள் பாலங்களாக, மலைகள் துண்டங்கள் துண்டங்களாக இந்த பனிமலைகள் எல்லாம் உடைந்து விடுவதை நாங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்திருக்கின்றோம். அந்த பனியை நம்பி எத்தனை உயிரினங்கள் வாழுகின்றன. பென்குயின்கள் இருக்கின்றன, துருவ பனிக்கரடிகள் இருக்கின்றன, சீல்கள் இருக்கின்றன, போல்கஸ்கள் இருக்கின்றன. இவை இருப்பிடம் இல்லாமல் போகின்றன, உணவு இல்லாமல் போகின்றது. இந்த காலநிலை மாற்றத்தில் பனிமலைகள் உருகுகின்றதினால் முதலாவது பேரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய உயிரினமாக அவர்கள் துருவக்கரடிகளை பட்டியலிட்டிருக்கின்றார்கள். கனடாவில் இங்கே எங்களுடைய ஊரில் நாய்கள் வீதியோரங்களின் உணவு தேடி செல்வது போன்று ஆடு மாடுகள் கால்நடைகள் எங்களினால் கவனிப்பாரிட்டு கைவிடப்படுமாக இருந்தால் தெருவோரங்களில் உணவு தேடுவது போன்று கனடா நாட்டுக்குள் துருவக்கரடிகள் உணவு தேடி பிரவேசித்திருப்பதற்கான படங்கள் இப்பொழுது பிரசுரமாக இருக்கின்றன. ஆகவே நாங்கள் எந்த அளவுக்கு இந்த உயிர் பல்வகையை சேதப்படுத்தி வருகின்றோம் என்கின்றதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். பூமியினுடைய வெப்பநிலை அதிகரிக்கின்றது. பூமியினுடைய வெப்பநிலை அதிகரிக்க மலை உச்சிகளில் காணப்படுகின்ற பனிமலைகள் என்கின்றது துருவப்பகுதிகள் மாத்திரமல்ல, நமது எங்களுடைய மலைகள் கூட, அது இமயமலையாக இருக்கலாம், எண்டீஸாக இருக்கலாம், பெரிய பெரிய மலைகளாக இருக்கலாம், இந்த மலைகள் எல்லாம் பனி தொப்பிகளை தங்கள் மேல் அணிந்து வைத்திருக்கின்றன. இந்த பனிகளும் உருகுகின்றன. இந்த பனிகள் உருகி இப்பொழுது உருகுகின்ற பொழுது அது வெள்ளமாக இருக்கலாம், ஆனால் பனி உருகி முடிந்ததற்கு பிறகு அந்த மலை உச்சியும் ஒரு வனாந்தரம் தான். அந்த மலை உச்சி வனாந்தரத்தில் மலையாடுகளினால் உணவு தேட முடியாது. அதே போன்று வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க அது குளிரான பிரதேசத்தை நோக்கித்தான் இடம்பெயர வேண்டும் என்று சொல்லி சொன்னார். இன்னும் அது மேன்மேலும் மலையை நோக்கி, மலையடியில் அல்லது மலையில் காணப்படுகிற உயிரினங்கள் நகர்ந்து செல்லுவதாக, இடம்பெயருவதாக ஆய்வாளர்கள் வந்து பட்டியலிட்டிருக்கின்றார். ஆகவே கடலாக இருந்தால் என்ன, கரையாக இருந்தால் என்ன, மலையாக இருந்தால் என்ன, இப்பொழுது காலநிலை மாற்றம் எங்களுடைய உயிர் பல் வகமையில் வந்து பாரிய அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி உயிரினங்களினுடைய இடப்பெயர்வில் மாறுதல் ஏற்படுகின்றது. எங்களுக்கு தெரியும், நாராய் நாராய் செங்கால் நாராய் பனம்படு கிழங்கின் என்று சொல்லி நீங்கள் ஒரு பாடலை, நீங்கள் சத்திமுத்தப்புரவனுடைய பாடலை, பறவைகளினுடைய வலசை போதல் தொடர்பான ஒரு அறிவாக நீங்கள் படித்திருப்பீர்கள். வலச பறவைகளினால் இப்பொழுது அந்த உரிய பருவத்திற்குள்ளவர்களினால் இடம்பெயர முடியவில்லை. ஆர்டிக்கண்ட துருவப்பகுதிகளில் இருந்தே இந்த வலச பறவைகள் இடம்பெயர்ந்து வருகின்றன, வேறு நாடுகளுக்கு சென்று அங்கு இறை தேடி மீளவும் திரும்புகின்றன. ஆனால் இந்த சக்கரங்களில் மாற்றங்கள் ஏற்படுவதன் காரணமாக வலச பறவைகளினால் தன்னுடைய இடம்பெயர்வு காலத்தை எப்பொழுதுதான் இடம்பெயர வேண்டும் என்கிறவை கூட சரியான வழியில் தீர்மானிக்க முடியாத நிலை வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே
காலநிலை மாற்றம் உயிர் பல்வகையில் பாரிய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த காலநிலை மாற்றத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று பனிமலைகள் உருகுகின்றதை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றோம். இந்த பனிமலைகள் உருகுகின்ற பொழுது அந்த பனிமலைகளின் கீழ் இருக்கக்கூடிய வைரசுகள் போன்ற நோயாக்கிகள் வெளிப்படுவதற்கான அபாயம் இருப்பதாக சொல்லப்படுகின்றன. வைரசுகள் உயிரியும் அல்ல, அது உயிரற்றதும் அல்ல என்று சொல்லக்கூடிய இரண்டும் கெட்டான்களாக இரண்டுக்கும் இடையில் அல்லாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயிரி இயற்கையினுடைய ஒரு படைப்புத்தான் அது. ஆனால் இத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட அந்த வைரசுகளை பனி மூடியதினால் அது இறக்க போறதில்லை. என்னென்னா நான் சொன்னேன், அதை உயிரி என்றும் வரைய இருக்கலாம். இனப்பெருக்குகின்ற ஆற்றலை மட்டும் வைத்து உயிரற் சுவாசம் இல்லை, போஷணை இல்லை, கழிவகற்றல் இல்லை என்று சொல்லி அதனை உயிரற்ற கூறாகவும் வரைய இருக்கலாம். ஆகவே அது பனிக்குள் தாராளமாக உறங்கி கிடக்கும். இப்பொழுது பனிமலைகள் உருக 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 அந்த வைரசுகள் வெளிக்கிளம்ப ஆரம்பித்திருக்கின்றன. துருவ பகுதிகளில் காணப்படுகின்ற துருவ மான்களில் சில அந்நிய வைரசுகளினால் நோய்வாய்க்குட்பட்டு இறந்ததை வந்து அடையாளம் இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த வைரசுகள் பனியின் கீழே உறங்கி கிடந்தது. தனிய காட்டு விலங்குகளை மாத்திரமல்ல, மனிதர்களை கூட தாக்கக்கூடிய வைரசுகளாக அவை இருக்கலாம். ஒரு கொரோனாவாலேயே ஒட்டுமொத்த பூமியும் முகக்கவசத்தை மூடியிருக்கின்ற பொழுது மனித குல வரலாறு, அதாவது மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்னரே உருவான, இதுவரையில் மனிதர்களுக்கு பரிச்சயம் இல்லாத இந்த வைரசுகள் கனியினுடைய கீழே இருந்து மேற்கொள்ளுகின்ற பொழுது அல்லது கிளம்புகின்ற பொழுது எங்களுடைய பாதிப்பு, உயிர் பல்வகைகளுடைய பாதிப்பு எவ்வளவாக இருக்கும் என்கின்றதை நாங்கள் கற்பனை செய்து பார்க்கிறோம். கடல் நீர் உயரப்போகின்றது. கடல் நீர் உயருகின்ற பொழுது நிச்சயமாக தாழ்வான நாடுகள் எல்லாம் கடலுக்குள் மூழ்கும். இந்த காலநிலை மாற்றத்தினால் முதலாவதாக சொல்லப்படுகின்ற அச்சுறுத்தல் என்கின்றது கடல் நீர் உயர்வடைதல் தான், கடல் மட்டம் உயர்வடைதல் தான். வெப்பத்தை வாங்கி வாங்கி விரிகின்ற கடல் நீர் அந்த விரிவினால் உயர்கின்றது ஒரு புறம் என்று சொல்லி சொன்னால், துருவ பகுதிகளில் இருக்கக்கூடிய கடல் நீரில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பனிப்பாளங்கள் உருகுகின்றதினாலேயும் கடல் மட்டம் உயர்கின்றது. மாலைதீவினுடைய அந்த நூற்றுக்கணக்கான தீவு கூட்டங்கள் 1 மீட்டர் கடல் மட்டத்திற்கு உட்பட்டதாகவே இருக்கின்றன. ஆகவே இந்த நாடுகள் முதலில் கடல் நீர் புகுந்து கடலுக்குள் மூழ்கக்கூடிய அபாயம் இருப்பதாக அந்த நாடு தனது தீவுகளுக்கு இப்பொழுது சீமந்தினாலான பாதுகாப்பு அரண்களை கடல் நீர் புகாதவாறு அமைத்து வருகின்ற அதே நேரம், எவ்வாறு போரினால் நாங்கள் இடம்பெயர்ந்து சென்று எங்களை அகதிகளாக ஏற்றுக்கொள்ளுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சட்டம் இருக்கின்றதோ, அதே போன்று சூழலியல் அகதிகளாக தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களும் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இங்கே மனிதர்களினுடைய அகதி அல்ல பிரச்சனை, இந்த கடல் நீர் உள்ளே புகுகின்றது என்று சொல்லி சொன்னால், ஏற்கனவே கடல் அலைகளினுடைய வேகத்தை ஆற்றுகின்ற அலையாத்தி காடுகளாக விளங்குகின்ற கண்டற்காடுகள் அழிவுக்கு உள்ளாகும். கண்டற்காடுகள் என்று சொல்லப்படுகின்றவை நன்னீரும் கடல் நீரும் சந்திக்கின்ற, நன்னீரிலும் பார்க்க உப்புச்சரிவு கூடின, அதே நேரம் கடல் நீரிலும் பார்க்க உப்புச்சரிவு குறைந்த சூழலில் வளரக்கூடிய தாவர சாத்தியங்களைத்தான் நாங்கள் கண்டல் சூழல் என்று சொல்லி சொல்லுகின்றோம். எங்களுடைய பிரதேசத்தில் நாகர்கோயில் இருக்கக்கூடிய கண்டல் காடு, மண்டதீவில் இருக்கக்கூடிய கண்டல் காடு, ஏன் இலங்கையிலே மிக பெருமளவு காணப்படுகிற கண்டல் காடு என்று சொல்லி சொன்னால் புத்தளத்தில் இருக்கக்கூடிய கண்டல் காடுகள் தான். இந்த கண்டல் காடுகள் கடல் மட்டம் உயர்கின்றதினால் உப்புச்சரிவு கூடி அல்லது உயர்ந்து அழிவுக்கு உள்ளாக்கப்படுகின்றன. நாங்கள் பலரும் நினைக்கின்றோம் கண்டல் மரங்கள் தேவையற்ற ஒன்று, அது ஈர நிலங்களை குப்பைகள் கொட்டுவதற்கான ஒரு சதுப்பு நிலமாக கருதுகின்ற மனப்பாங்கினால் நாங்கள் கண்டல் மரங்களையும் வந்து அவ்வாறுதான் கருதி பெறுகின்றோம். இல்லை, கண்டல்கள் அழியுமாக இருந்தால் இன்றைய உலகின் உணவு சங்கிலியில் உச்ச இடத்தில் இருக்கக்கூடிய பல இனங்கள் பாதிக்கப்படும். உதாரணத்திற்கு வங்காள புலிகள், உலகின் மிக பெரும் கண்டல் காடு வங்காளதேசத்தில் தான் இருக்கின்றது.
வங்காள புலிகள் பெங்காலி டைகர்ஸ் என்று சொல்லி சொல்லுவார்கள். இந்த காடுகள் தான் அதனுடைய கண்டல் காடுகள் தான் அதனுடைய வாழிடம். ஆகவே கடல் நீர் புகுவது கண்டல் காடுகளை அடித்து அந்த கண்டல் காடுகளினுடைய உணவு சங்கிலியில் உச்சபட்ச நுகரியாக அது உயர்கூட பிரிவில் இருக்கக்கூடிய வங்காள புலிகளை அழிக்கின்றது என்று சொல்லி சொன்னால் காலநிலை மாற்றத்தினுடைய வீரியம் உயிர் பல்வகமையை அது எவ்வாறு சிதைக்கின்றது என்கின்றதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரு புலி அழிகின்றது என்கின்றது சூழல் சமநிலையை குறைக்கக்கூடிய ஒன்று. இலங்கையில் காட்டு ராசா என்று சொல்லி நாங்கள் பொதுவாக சிங்கத்தை சொன்னாலும் இலங்கையில் காட்டு ராசா சிறுத்தை தான், உணவுச் சங்கிலியின் உச்சப்படியில் இருக்கக்கூடிய சிறுத்தை தான். இந்த சிறுத்தை அழிகின்றது என்று சொல்லி நீங்கள் வைத்துக் கொள்வீர்களாக இருந்தால் காட்டின் ஒட்டுமொத்த சமநிலையும் குளம் சிறுத்தை நேரடியாக உண்ணுகின்ற புள்ளிமான்களினுடைய எண்ணிக்கை அதிகரி புள்ளிமான்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொல்லி சொன்னால் அது மேய்கின்ற தாவரங்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். ஆகவே ஒரு நிலையில் புள்ளிமான்களுக்கு இறைகவுவதற்கு இறைகவியான புலி இல்லாத நிலையில் அது சாப்பிடுவதற்கும் இரையான புல்லுக்கு பற்றாக்குறைவு ஏற்படும். ஆகவே அந்த புள்ளிமானும் அழியும். அது அளவுக்கு அதிகமாக உண்ணுவதன் மூலம் அந்த காற்று சூழல் தொகுதியில் இருக்க வேண்டிய மரங்களினுடைய முளைப்பு திறனும் குறைந்து அவையும் வந்து அழிக்கப்படுகின்றது தான் இயற்கையினுடைய நியன். ஆகவே உயிர் பல்வகமையில் ஏதாவது ஒரு கணினி அழிக்கப்பட்டாலும் கூட மறைந்தாலும் கூட அது ஒட்டுமொத்த உயிர் பல் வகைமையுமே வந்து பாதிக்கும். ஆகவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? உண்மையில் இந்த கிளைமேத்தோன் நிகழ்ச்சியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் குளம் அதற்கான வழிகாட்டுதலாக விளங்கி வருகிறார்கள் என்கின்றதையும் நான் பெருமையுடனும் சூழல் மீது நேசிப்புள்ளவன் என்கின்ற வகையில் நன்றியுடனும் நான் குறிப்பிட தலைப்பட்டிருக்கிறேன். வெறுமனே காலநிலை மாற்றம் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்றது என்று சொல்லி அல்லது மனுக்குலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்று சொல்லிவிட்டு மாத்திரம் நாங்கள் கடந்து கொள்ள முடியுமா? இல்லை. பரிணாமத்தில் உச்சியில் அமர்ந்து கோலோச்சுகின்ற இனம்னா அதே நேரம் எங்களுடைய மிகை நுகர்வினால் பூமி தாயை இந்த அளவுக்கு சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இனமும் மனித இனம் தான். ஆகவே இதற்கான தீர்வையும் நாங்களே தான் கொடுத்தாக வேண்டும். ஆகவே இந்த தீர்வு என்று சொல்லி சொல்லப்படுகின்ற விடயம் நாங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம்தான் நாங்கள் உயிர்ப்பல் வகையினுடைய அழிவையும் கட்டுப்படுத்தலாம். அந்த உயிர்ப்பல் வகையினுடைய அழிவை கட்டுப்படுத்தினால்தான் நாங்களும் வாழலாம். மனிதர்கள் மாற்றுதலம் அல்ல, மண்புழுகோ அல்லது ஏனைய ஜீவராசைகளோ அத்தனையும் இந்த பூமியில் வாழலாம். சாதாரண ஒரு குடிமகனாக நாங்கள் என்ன செய்யலாம்? விஞ்ஞானிகள் பேசுகின்றார்கள், அரசு தலைவர்கள் பேசுகின்றார்கள், இந்த காலநிலை மாற்றம் தொடர்பான உச்சி மாநாடு கிளாஸ்கோவில் ஆரம்பமாக போகின்றது. ஆகவே அது அரசு தலைவர்கள் பல தடவை கூடுவார்கள், கதைப்பார்கள். கியோட்டோ மாநாடு தொடங்கி பாரிஸ் ஒப்பந்தம் வரைக்கும் கரியமில வாயுனுடைய வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பதற்கான உச்சி மாநாடுகள் கூடி கலைந்தும் இருக்கின்றன. அங்கே உருப்படியான அல்லது வெற்றிகரமான வேலை திட்டங்கள் இதுவரைக்கும் முன்னெடுக்கப்பட்டதாக இல்லை. நாங்கள் மாநாடுகளில் பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் நாங்கள் நுகர்ந்து தள்ளிக்கொண்டிருக்கின்ற கரிக்காற்றின் காரணமாக பூமியின் வெப்பநிலை உயர்ந்து சென்று காலநிலை மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றது. ஆக இந்த இடத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். காலநிலை மாற்றம் என்கின்றது, கிளைமேட் சேஞ்ச் என்கின்றது ஒரு பொதுவான நியதி மாதிரியாக எங்களுடைய பார்வைக்கு தென்படும். உண்மையில் இது காலநிலை பிறழ்வு தான். காலநிலை மாற்றத்திற்கும் பிறழ்வுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. வளமையான செயற்பாடுகளை மீறி செயல்பட்டால் அது பிறழ்வு, இப்ப நிகழ்வது வந்து பிறழ்வு. ஏற்கனவே காலநிலை மாற்றங்கள் இங்கு நிகழவில்லையா? நிச்சயமாக புவியினுடைய உயிரின வரலாற்றில் காலநிலை மாற்றங்கள் நிகழ்ந்துதான் இருக்கின்றன. ஏன் பனிஜுகம் என்று சொல்லியே ஒன்று இருந்திருக்கின்றது. ஆனால் அவை மிக மெதுவான படிமுறையான காலநிலை மாற்றங்கள். அந்த படிமுறையான காலநிலை மாற்றங்களில் ஒரு உயிரினம் தன்னை அந்த புதிய சூழலுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளுகின்றது. அதுதான் பரிணாமவியலின் கூற்று.
அதாவது புதிய இனங்கள் தோன்றுவதற்கான ஒரு உந்து சக்தியாக காலநிலை மாற்றம் விளங்கி இருக்கின்றது. காலநிலைகள் மாறுகின்ற பொழுது நான் குறிப்பிட்டது போன்று மிக மெதுவான காலநிலை மாற்றமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சூழலுக்கு வாய்ப்பான இனம் தப்பித்துக் கொள்ளும், வாய்ப்பில்லாத இனம் அழிந்து போகும். வாய்ப்பான தன்மையை அந்த உயிரினங்களோடு உருவாக்குமாக இருந்தால் அது முன்னிய உயிரினத்தை விட மாறுபட்ட உயிரினமாக பரிணாமத்தில் கூப்படைந்த உயிரினமாக கருதப்பட்டு புதிய புதிய உயிரினங்களினுடைய தோற்றத்திற்கு அந்த காலநிலை மாற்றம் வழிவகுத்திருக்கிறது. ஆனால் இன்று அவ்வாறு அல்ல. நாங்கள் காலநிலை மாற்றத்தை ஆர் முடுக வைத்திருக்கின்றோம், எக்ஸலரேட் பண்ணி இருக்கின்றோம். ஆகவே இந்த வேகத்துக்கு உயிரினங்களினால் விடுபடுத்த முடியவில்லை. இந்த வேகத்திற்கு உயிரினங்களினால் தங்களை புதிய சூழலுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ள முடியவில்லை. ஆகவே உயிரினங்கள் தகவமைத்துக் கொள்ளாத விடத்தில் நாங்கள்தான் அதற்கான வழிவகைகளை கண்டறிதல் வேண்டும். அழிக்கப்பட்ட காடுகளை நாங்களே ஈடு செய்தல் வேண்டும், அதனை மீளவனமாக்கல் என்று சொல்லுகின்றோம். புதிய காடுகளை உருவாக்க வேண்டும், வெண்ணமாக்கல் என்று சொல்லி சொல்லுகின்றோம். எங்களுடைய இளைஞர் குலாம் சமீபத்தில் கண்டல் சூழல்களில் கண்டல் மரங்களை நடுக செய்கின்ற பணியை வந்து முன்னெடுத்து இருக்கின்றது. வரவேற்கப்பட வேண்டியது. பேச்சில் இல்லாமல் செயலில் காட்டுவதற்கு நிச்சயமாக இன்றைய இளைஞர்களுடைய தலைமுறைகளினால் அது முடியும். எங்களை பொறுத்த வரையில் நாங்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம். கொரோனாவை வெல்லுவதற்கு எங்களுடைய மருத்துவத்தில் இடம் இருக்கின்றது. தடுப்பூசி மருந்துகளை இதுவரைக்கும் போலியோ தடுப்பூசி மருந்தினால் வெல்லப்பட்டிருக்கின்றது, பெரியம்மை தடுப்பூசி மருந்தினால் வெல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த நோய்களுக்கான தடுப்பூசி மருந்துகளை கண்டுபிடிப்பதற்கெல்லாம் பல வருடங்கள், நூறாண்டுகளுக்கு மேலாக கூட சில தடுப்பூசி மருந்துகளுக்கு காலம் எடுத்திருக்கின்றது. ஆனால் 2019 இறுதியில் மேற்கிளம்பிய இந்த கொரோனாவுக்கு என்றுமே இல்லாதவாறு ஒரு வருடத்தில் தடுப்பூசியை கண்டுபிடித்த மனித இனம்தான் நாங்கள். ஆகவே கொரோனாவை நாங்கள் வெல்லக்கூடும், வென்று விடவும் கூடும். ஆனால் காலநிலை மாற்றம் விஸ்வரூபம் பெற்று கிளம்பி இருக்கக்கூடிய நிலையில் மனிதர்களினால் எதனையுமே செய்ய முடியாத நிலைதான் ஏற்படும். ஆகவே நாங்கள் இப்பொழுதிருந்தே செயற்படுவோம். நாங்கள் விஞ்ஞானிகளினுடைய பங்களிப்பு தொடர்ந்து கொண்டு போகட்டும், அரசியல் தலைவர்கள் பங்கேற்கின்ற மாநாடுகள் நடைபெற்று செல்லட்டும். தனி மனிதனாக பூமி தாயினுடைய மகவுகளாக நாங்கள் என்ன கடமைகளை வந்து செய்ய போகின்றோம்? மிகை நுகர்ச்சியை தவிர்ப்போம், எரிபொருள் பாவனையை தேவையில்லாத அளவுக்கு மட்டுப்படுத்துவோம், வீட்டுக்கு 4 மோட்டார் சைக்கிள்கள் என்கின்ற நிலையை தவிர்த்து நாங்கள் கடக்கக்கூடிய தூரத்தை நடந்து கடப்போம். அதிலும் இல்லை என்று சொன்னால் துவிச்சக்கர வண்டிகளில் கடப்போம், இல்லை என்று சொன்னால் பொது போக்குவரத்தை நாங்கள் பாவிப்போம். எரிபொருள் பாவனையை மட்டுப்படுத்துவதுதான் காலநிலை மாற்றத்திற்கு நம் முன்னால் இன்று இருக்கக்கூடிய ஒரே தீர்வு. சரி, காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு எரிபொருட்களை குறைக்கின்ற அதே நேரம் நாங்கள் கரித்து தள்ளிய இந்த காபனை உறிஞ்சுவதற்கான காடுகளை அமைக்க வேண்டிய பொறுப்பும் எங்களிடமே இருக்கின்றது. அது தெருவோர மரங்களாக இருக்கலாம், குறுங்காடுகளாக இருக்கலாம், கண்டல் காடுகளாக இருக்கலாம். எந்த மரங்களாக இருந்தாலும் நாங்கள் அவற்றை நட்டு பராமரிப்போம், உயிர் பல்வகமியை பாதுகாப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.
உண்மையிலேயே வந்து மிகவும் ஒரு ஆழமான மற்றும் நாம் சிந்திக்க தவறிய விஷயங்களை நமக்கு எடுத்துரைத்த அன்னேசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, காரணம் வந்து நாம் மனித சமூகமானது மனித சமூகமானது 21ஆம் நூற்றாண்டின் அறிவியல் உச்சத்தில் இருந்தாலும் நாம் சிந்திக்க தவறிய பல விஷயங்களை எமக்கு நடைமுறை யதார்த்தத்துடன் எடுத்து கூறிய அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் இப்பொழுது வந்து கலந்துரையாடல் பகுதிக்குள் செல்வோம். உங்களுக்கு யாராவது கேள்விகள் அல்லது வேறு ஏதாவது கலந்துரையாடல்கள் இருந்தால் நீங்கள் கேன் ரைஸ் ஆப்ஷனை கிளிக் செய்வதன் மூலம் நாங்கள் உங்களை அன்மியூட் செய்து விடுவோம். நீங்கள் சேருடன் வந்து கலந்துரையாடலை மேற்கொள்ளலாம். இது உங்களுக்கான நேரம். உங்களுடைய கேள்விகள் மற்றது ஆலோசனைகள் ஏதாவது தேவைப்படின் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் செய்வதன் மூலம் அன்மியூட் செய்து கொள்ள முடியும். உங்களை உங்களுக்கு சந்தேகங்கள் கேள்விகள் இல்லையெனில் நாம் நிறைவு பகுதிக்குள் நுழைவோம். உண்மையிலேயே எமது குறுகிய அழைப்பை ஏற்று தமது பொன்னான நேரத்தினை எமக்காக வழங்கிய திரு பொன்னுத்துறை வெங்கடநேசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலேயே சூழலியல் என்று சொன்னாலே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலானவர்களுக்கு சூழலியல் சார்ந்து அறியப்பட்ட ஒருவராகவும் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளாக சூழலியல் சார்ந்து தமது பணிகளையும் மேற்கொள்வதுடன் மட்டுமல்லாது பல இளைஞர்கள் பல சமூக அமைப்புகளை சூழலியல் சார்ந்து பணிகளை செய்வதற்கு ஒரு முன்னுதாரணமாக செயற்பட்டு வருகின்றார். அத்துடன் வந்து இன்றைய நிகழ்வை பொறுத்தவரையிலே எமக்கான பல்வேறு விஷயங்களை வந்து நடைமுறை யதார்த்தத்துடன் மற்றும் கால நடைமுறை யதார்த்தம் மற்றும் நான் சிந்திக்க தவறிய பல விஷயங்களை எமக்கு முன்னுதாரணங்களுடன் எடுத்து கூறியிருந்தார். ஆகவே அவருக்கு எமது கிளைமத்தோன் 2021 சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இன்று மாலை கிளைமத்தோனின் பண்பாட்டு மாலை மற்றும் நாளை காலை மாலை ஆகிய நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து உங்கள் அனைவரையும் நிகழ்நிலை ஊடாக இணைந்திருக்குமாறு கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.